ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை பற்றி ஆய்வு செய்திருந்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை 2014 இருந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய முயற்சியில் பாஜக அரசு இருந்து வரக்கூடிய சூழலில் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வந்த நிலையில் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு இது பற்றி ஆய்வுகள் நடத்தப்பட்டு அந்த குழு ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. அதற்கு ஒன்றிய அமைச்சரவை தற்போது ஒப்புதலையும் வழங்கியிருக்கிறது. வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் யூகிக்க முடிகிறது. எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுவரக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் ஒன்றிய அரசு ஈடுபட்ட நிலையில் அதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வந்தன. ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு நடத்தி அது குறித்தான பரிந்துரைகளை ஒன்றிய அமைச்சரவை முன்பு சமர்ப்பித்த நிலையில் அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமணிக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் சட்டமாக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? காங்கிரஸ் எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான அழுத்தங்களை இன்னும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? வணக்கம்மா. அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை என்றால், இவங்க கேபினட் அப்ரூவ் கொடுக்கலாம். இது மாதிரி ஏற்கனவே கேபினட் அப்ரூவ் கொடுத்து நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கிய புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தையே இவங்களால் நடைமுறைப்படுத்த முடியல. இந்திய தேசத்துடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக கொண்டு வந்த சட்டத்தை மூன்றையும் எப்படி இரவோடு இரவாக பாராளுமன்றத்தில் கதவை அடைத்து யாருக்கும் தெரியாமல் அந்த புதிய நடைமுறை சட்டத்தை இவங்க தாக்கல் செஞ்சாங்களோ, ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணாங்களோ, அதே போன்று யாருக்கும் தெரியாம இரவோடு இரவா இந்த மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற்றாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பிராக்டிக்கலா அது நடக்குமா, நம்முடைய தேசத்திற்கு ஒத்து வரமான்றதுதான் அவங்க குறிக்கோள். என்னன்னா, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு மொழி ஒரு ஆட்சி, ஒரு காவி கொடி, இப்படிதான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டம் ஒருபோதும் இந்திய தேசத்து மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்ல முடியும். இப்ப எப்படி இவங்க வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியும்? ஒரே தேர்தல், இப்ப ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம கிட்ட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல பாராமிலிட்டரி போலீஸ் தன்னிறைவா இருக்கா, அதிகாரிகள் தன்னிறைவோடு இருக்காங்களா, இந்திய தேர்தல் ஆணையமும் அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் தன்னிறைவோடு இருக்கா? இப்ப எங்கேயோ ரெண்டு மாநிலம் மூணு மாநிலம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் போறாங்க, நாமளே பாக்குறோம். வெளிநாட்டு வெளி மாநிலங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் இங்க வராங்க. அப்ப எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம இவங்க எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வர முடியும்? ஒன்று, குறிப்பாக மலைவாழ் மக்கள் இருக்கின்ற பகுதிகள்லாம் இன்னும் கழுதையில இவிஎம் மிஷினை வச்சுதான் ஏத்திட்டு போறாங்க, நடந்து போறாங்க பல மைல்கள். அப்படி இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரும்பான்மை ஆட்சி இல்லை, ஒரு கூட்டணி கட்சியுடைய ஆதரவோட நடைபெறுகிறது. நாளைக்கு தெலுங்கு தேசமோ நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் கட்சியோ தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டால், இப்போ எல்லா மாநிலத்துக்கும் 6 தேர்தல் வைப்பாங்களா? சரி, ஏதோ ஒரு மாநிலத்தில் முழு மெஜாரிட்டி வரலை, மெஜாரிட்டி வராத போது ஹங் அசம்பிளி வருது, தொங்கு சட்டமன்றம்,
அமைச்சரவை கூட முடியவில்லை, அமைச்சரவை அமைக்க முடியவில்லை, அரசு அமைக்கவில்லை, உடனே நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோன்றாங்க. அப்ப எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வச்சிருவாங்களா? அது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. அந்த நடைமுறை சிக்கல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் கற்பனை கெட்டாத அளவுக்கு அந்த RSS உடைய நாக்பூர் அஜெண்டா, ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு கொடி, ஒரு ஆட்சி, ஒரு மொழி, இதை ஒருபோதும் இந்திய தேசத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.